हाई नाम पाकपो वीडियो नाम वो मुद्दे वीडियो वो पाक दिशा प्रिपाइर और अमुखम पातम अंदम पातम न्यूटन मूं विधि पाते पट सब उदाहरण होने वीडियो पाता इीडियो पाती विशे अल पाक विलयुल विशे विशे विनेगर विधि विशे प्रिपु मूं पवेल वीडियो पापुल विषय विलयुल विषय विलयुल विषय कनेपेट पापम विलयुल विषय पाती या விளையுள் விசைன்னு சொல்வோம் அதாவது இங்க வந்து இந்த பொருளை வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் மூவ் பண்ற அசைக்கிறதுக்காக F1 F2 என்ற இரண்டு விசைகளை வந்து ஒரே நேர்கோட்டு திசையில பயன்படுத்தி இருக்கேன் அதே வேளையில அதே திசையில நான் அசைக்கிறதுக்காக F3 என்ற விசையை பயன்படுத்துறேன் विलयुल विशे सी प्लस விளைவுள் விசை நாங்க கணிப்போம் விளைவுள் விசையை நாங்க எப்பொழுதும் r என்ற இலக்கத்தால் குறித்துக் கொள்வோம் இப்போ இங்க வந்து r நாங்க கணிக்கணுமாக இருந்தால் எங்களுக்கு ரெண்டு விதிகள் இருக்குங்க இந்த a ஐயும் b ஐயும் வெச்சு கொண்டு நாங்க கவனிச்சு கொள்ளணும் a வந்து b ஐ விட பெரிதாக இருந்தால் a வந்து b ஐ விட பெரிதாக இருந்தால் விளைவுள் விசை r சமன் a - b இந்த ரெண்டு விசைகளையும் வந்து a என்ற விசை பெரிதாக இருந்தால் விளைவுள் விசை வந்து a - v ஆக இருக்கும் எந்த திசையில் இருக்க போகின்றது என்று சொன்னால் திசை வந்து a இன் திசை
எந்த திசை எந்த விசைக்கு பருமன் அதிகமாக இருக்கின்றதோ அந்த திசையின் வழியில் தான் ஒரே நீர் கோட்டில் தாக்கின்ற அந்த விசையின் விளைவு விசை செல்லும். இது எதை நாங்கள் ரெண்டாவது கண்டிஷன் எடுத்தோம்னு சொன்னால் வந்து பி பெரிது ஏ. இப்போ பி பெரிதாகவும் ஏ சிறிதாகவும் இருக்குமாக இருந்தால் ரெண்டாவது கண்டிஷன். இது வந்து முதலாவது கண்டிஷன், இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டாவது கண்டிஷனில் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. திசை வந்து எதுவாக இருக்க போகுது? பியின் திசை. சிம்பிளாக சொல்லலாம் நீங்கள் பியின் திசை. கவனித்துக் கொள்ளும் வடிவா, இந்த ஏ வி என்ற இரண்டு திசைகள் ஒரே பொருளில் வெவ்வேறான திசைகளில் தாக்கமாக இருந்தால், ஒரே தாக்க கூட்டில் வெவ்வேறு திசைகளை தாக்கினால், அதில் நாங்கள் விளைவு விசை கணிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த விசைக்கு பருமன் அதிகமாக இருக்கின்றது என்பதை அதையே வைத்துக்கொண்டு ஏக்கு பருமன் அதிகமாக இருக்குமாக இருந்தால் ஏ மைனஸ் பி வந்து விளைவு விசையாக இருக்க போகிறது. பிக்கு பருமன் அதிகமாக இருக்கும் என்றால் பி மைனஸ் ஏ என்பது விளைவு விசையாக இருக்க போகின்றது. எந்த விசைக்கு பருமன் அதிகமாக இருக்குதோ அந்த திசையின் வழியில் தான் விளைவு விசையும் இருக்கும். இப்போ இதுதான் வந்து விளைவு விசைகளில் மிக முக்கியமான இரண்டு பகுதிகள். இன்னும் ஒன்று இருக்கின்றது வந்து, இப்போ நாங்கள் பார்த்தது போல ஒரே திசையில் தாக்குனது பார்த்தோம், அதே நேரம் வெவ்வேறுபட்ட திசைகளில் தாக்குனதும் பார்த்தோம். இன்னும் ஒன்று இருக்கின்றது வந்து என்ன சொன்னால் வந்து கோணம் முறையில் தாக்கக்குள்ள ஒரு புள்ளியில் வந்து கோணப்பாட்டில் வந்து இரண்டு விசைகள் தாக்கினால், இவ்வாறு தாக்கினால் ஒரு பொருள் என்ன, இந்த பொருளில் ஒரு விசை இரண்டு விசைகள் வந்து பி கியூ என்ற இரண்டு விசைகள் வந்து தாக்கினால் இதற்கு விளையுள் விசை எவ்வாறு இருக்கும், இதற்கு விளையுள் விசை எவ்வாறு இருக்கும் என்பது நாங்கள் பார்க்கணும். இதற்காகத்தான் கணிக்கப்பட்டது வந்து என்னன்னு சொன்னால் வந்து விசை இணைகர விதி. விசை இணைகர விதி. நாங்கள் இந்த விசை இணைகர விதி எங்களுக்கு தெரியாவிடின் எங்களால் இவ்வாறான கணக்குகளை செய்ய முடியாமல் போய்விடும். அப்போ பெஸ்ட்டுக்கு நாங்கள் விசை இணைகர விதியை படித்தால்தான் இதை படிக்கலாம். அதுக்கு முதல் வந்து எங்கள் இந்த விளைவு விசையோட தொடர்புபட்ட பிரச்சனைகளில் சிறிதாக பார்ப்போம். இது ஒரு பொருள், இந்த பொருளில் ரெண்டு விசைகள் தாக்குன்றது. இவ்வாறு 10 நியூட்டன் 5 நியூட்டன் ஆகவே ஆர். இவ்வாறான வினாக்கள் உங்களிடம் கேட்கப்பட்டால் வடிவ நாங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளணும். ஏ வி, இந்த ஏ வி என்ற இரண்டு விசைகளும் ஒரே திசையில் ஒரே தாக்க கோட்டில் இருக்கின்றது. ஆகவே விளைவுள் விசை 10 நியூட்டன்ஸாக 5 நியூட்டன் 5 நியூட்டன் அதே திசையில் இருக்க போகுது. அதே திசை ஏனென்றால் எங்களுக்கு தரப்பட்ட இரண்டு விசைகளும் ஒரே திசையில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது வந்து பார்ப்போம் வந்து எதிர் எதிர் திசையில் தாக்கும் பொழுது ஒரு பொருளை இங்கேயாவை நோக்கி ஒரு 10 நியூட்டன் கொடுத்துருக்கிறாங்க, இங்கேயாவை நோக்கி 5 நியூட்டன் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ விளைவு விசை எங்களுக்கு வடிவம் ஞாபகம் இருக்கணும். டெஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது ஒப்போசிட், அதாவது எதிரெதிர் பக்கங்களில் வருமாக இருந்தால் வந்து டெஸ்ட்டுக்கு நாங்கள் எதை கவனிக்கணும், எந்த விசைக்கு பருமன் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இங்கே வந்து 10 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே விளைவு விசை வந்து என்னவாக இருக்க போகுது, 10 நியூட்டன் மைனஸ் 5 நியூட்டன், இது சமன் 5 நியூட்டன். திசை எதாக இருக்க போகின்றது, எந்த விசைக்கு பருமன் அதிகமாக இருக்கின்றதோ அதன் திசையில் தான் வந்து விளைவுளும் இருக்கும். ஆகவே திசை 10 நியூட்டன் வழியாக இவ்வாறான இலகுவான கணக்குகள் தான் வந்து உங்களுக்கு இந்த விசை விளைவுகளிலிருந்து விளைவு திசையிலிருந்து கேட்கப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்ப்போம் வந்து நாங்கள் சொன்னது போல
இரண்டு விசைகள் வந்து ஒரு புள்ளியில தாக்கும் பொழுது கோண வாட்டில தாக்கும் பொழுது நாங்க ஒவ்வொரு அதற்கான விளைவுடிசையை கணிக்கிறேன் என்றதுக்கு இப்ப நாங்க அதை பார்க்கணுமாக இருந்தால் எஸ்டுக்கங்களுக்கு வந்து விசை இணைகர விதியை நாங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப விசை இணைகர விதி என்ன, விசை இணைகர விதி என்றால் என்ன, விசை இணைகர விதி விசை இணைகர விதி எங்களுக்கு இணைகரம் தான் எல்லாருக்கும் தெரியும் வழிவாருங்க. விசை இணைகர விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு புள்ளியில் ஏ என்ற இந்த புள்ளியில் கோண பாட்டில் தாக்குகின்ற இரு விசைகளினால் இவ்வாறு கோண பாட்டில் தாக்குகின்ற இரு விசைகள் ஒரு புள்ளியில் கோணப்பாட்டில் அதாவது ஒரு புள்ளியில் குறித்த கோணத்தில் தாக்கும் இரு விசைகளின் விளைவுளானது. ஒரு புள்ளியில கோணமாக தாக்குகின்ற குறித்த இரு விசைகளானது அதன் விசைகளின் விளைவுளானது அவ் விசைகளின் அயற்பக்கங்களாக கொண்ட அதாவது இந்த புள்ளியில தாக்குகின்ற இரு விசைகளின் விளைவுளானது இவ்விரு பக்கங்களின் அயற்பக்கங்களால் கொண்டு அமைக்கப்படுகின்ற இந்த இரண்டு பக்கங்களின் அயற்பக்கங்களால் எதிர அயற்பக்கம் இதன் அயற்பக்கங்களால் கொண்டு அமைக்கப்படுகின்ற இதுல ஒவ்வொன்று அயற்பக்கங்களால் கொண்டு அமைக்கப்படுகின்ற இணைகரத்தின் மூலை விட்டத்தின் பருமனின் திசையிலும் சமனாக இருக்கும். இதுதான் வந்து இந்த விசை இணைகர விதி. வடிவக்காவணிங்க ஒரு புள்ளியில ஒரு குறித்த புள்ளியில தாக்குகின்ற இரண்டு விசைகளின் விளைவுளானது எப்படி தாக்கணும், கோணத்துல தாக்குகின்ற அந்த இரண்டு விசைகளின் விளைவுளானது அவ்விரு விசைகளின் அயற்பக்கங்களாலும் அமைக்கப்படுகின்ற இணைகரத்தின் மூலவிட்டத்தின் பருமனிலும் திசையிலும் சமனாக இருக்கும் என்றுதான் வந்து இந்த விசை இணைகர விதி குறிப்பிடுகின்றது. உதாரணமாக வந்து இதை நாங்க டீட்டான் எடுத்தோம்னு சொன்னா இந்த விளைவு விசை தாக்கப்படுறது வந்து அல்பாவாக இருக்கும். இந்த விளைவு விசை வந்து இந்த ஏபி என்ற விசையோட இடையாக அல்பா கோணத்துல வந்து இந்த விளைவுசை தாக்கும். அப்ப நாங்க வடிவ கவனிக்கலாம் விளைவுசை ஆர், இந்த ஆரை கணிக்கிறதுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். கட்டாயம் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கேர் ஈக்குவல் டு பி ஸ்கேர் பிளஸ் கியூ ஸ்கேர் பிளஸ் டூ PQ cos theta R அதாவது விளைவு விசையின் வர்க்கம் ஈக்குவல் சம இங்க வழங்கப்படுகின்ற விசையின் P வர்க்கம் சக Q வர்க்கம் PQ என்பது இங்க வழங்க அந்த புள்ளியில் வழங்கப்படுகின்ற இந்த இரண்டு விசைகள் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos theta. இங்க தீட்டா என்று சொல்லப்படுறது அந்த இரண்டு கோணங்களும் தாக்கப்படுகின்ற கோணம், என்ன கோணத்தில் அந்த இரண்டு விசைகளும் வந்து இந்த குறித்த புள்ளியில தாக்குகின்றது. இப்ப நாங்க இந்த சமன்பாட்டுல நாங்க பிரதியீட்டமாக இருந்தால் எங்களுக்கு இதை நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாங்கள் பிரதியீட்டமாக இருந்தால் வந்து இந்த எங்களுடைய அந்த விளைவு விசையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த அல்பாவை நாங்க கண்டுபிடிக்கத்தான் வேணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த விளைவு விசை எதனூடாக செல்கின்றது என்பதை நாங்க கரெக்டா தெரிந்து கொள்ளலாம். இப்ப அல்பா டான் அல்பா
tan alpha summon q sin theta over p sub q cos theta என்ற சமன்பாட்டில் பிரதியீட்டமாக இருந்தால் எங்களுக்கு இந்த ஆல்பா கே எங்களுக்கு q தெரியும் p தெரியும் sin theta cos theta தான் எங்களுக்கு பிரதியிட வேண்டியிருக்கு எங்களுக்கு theta பரிமாணத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம் உவாறு எங்களுக்கு தரப்படுகின்ற கோணம் வந்து தெரியும் இந்த p and q என்ற இரண்டு விசைகளும் தாக்கப்படுகின்ற கோணம் ஆகவே இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நீங்க ஆல்பாவையும் கண்டுபிடிக்கலாம் விளைவு விசையையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் இவ்வாறு ஒரு புள்ளியில் தாக்கப்படுகின்ற PQ என்று தாக்கப்படுகின்ற இந்த இரு விசைகளிலையும் இரு விசைகளின் விளைவுகளையும் அதன் கோணத்தையும் காண்க என்று அவ்வாறான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டால் இலகு மிக இலகுவாக உங்களால் காண முடியும் இந்த இரண்டையும் எங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் தெரிந்தாலே நாங்கள் இதை கவனிக்கலாம் எங்களுக்கு இந்த தியரி தெரியும் ஆல்ரெடி விசை இணைகர விதி என்றது என்ன குறிப்பிடப்படுகின்றது ஒரு புள்ளியில் கோணப்பாட்டில் தாக்குகின்ற இரு விசைகளின் விளைவுளானது ஒரு புள்ளியில் தாக்கப்படுகின்ற இரு விசைகளின் விளைவுளானது அதன் எதிர்ப்பக்கங்களினால் அதன் அதாவது அதன் அயற்பக்கங்களினால் அதன் அயற்பக்கங்களினால் அமைக்கப்படுகின்ற இணைகரத்தின் மூலைவிட்டத்தின் பருமனிலும் திசையிலும் சமனாக இருக்கும் என்றதுதான் இந்த விசை இணைகர விதியாக இருக்கின்றது ஓகே இப்ப இது ரெண்டும் வந்து கோணப்பாட்டுல தாக்கும் பொழுது இப்ப இன்னும் ஒன்று நாங்க கவனிக்க வேண்டியிருக்கோம் இந்த கோணப்பாடு இருக்கு இந்த கோணத்துல தாக்குற இரண்டு விசைகளும் செங்குத்தாக தாக்கப்படல ஒரு நேரத்தில் வந்து இந்த ரெண்டு விசைகளும் ஒருவேளை செங்குத்தாக தாக்கினால் அப்ப செங்குத்தாக தாக்கும் பொழுது எவ்வாறு நாங்கள் விளைவு விசையை காணலாம் காணலாம் அந்த விளைவு விசையின் கோணத்தை எவ்வாறு காண்றது பார்ப்போம் இப்ப செங்குத்தாக தாக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செங்கோணமாக இருந்தால் 90 டிகிரி 90 வாகையாக இருக்க போகின்றது பி கியூ ஆகவே விளைவு வந்து இங்கே ஏதாவது ஒரு கோணத்தினுடாக செல்ல வேண்டும் இப்போ நான் அதை வந்து ஆல்ஃபான்னு எடுக்கிறேன் மொத்த கோணத்தையும் வந்து தீட்டான்னு எடுக்கிறேன் ஓகே அப்போ எங்களுக்கு தெரியும் வடிவா இந்த விளைவு விசை காண்பதற்குரிய ஈக்குவேஷன் நாங்கள் வச்சிருக்கிறோம் பாருங்க ஆர் வர்க்கம் சக சாரி ஈக்குவல் பி வர்க்கம் சமன் கியூ வர்க்கம் சக 2PQ cos theta இந்த சமன்பாடு நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் அதே போல நான் இங்க வந்து அதை அப்ளை பண்ணிருக்கிறேன் ஆகவே R வர்க்கம் சம P வர்க்கம் சக Q வர்க்கம் பிளஸ் 2PQ cos theta தீட்டான்றது ரெண்டு விசைகளும் தாக்கப்படுகின்ற முழு கோணம் ஆகவே இங்கே ரெண்டு விசைகளும் தாக்கப்படுகின்ற கோணம் 90 டிகிரி 90 பாகை ஆகவே cos 90 பாகை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் cos 90 பாகை வந்து 0 ஆகவே R வர்க்கம் ஈக்குவல் டு P வர்க்கம் சக Q வர்க்கம் என்றதுதான் இந்த விளையுள் விசையின் சமன்பாடாக இருக்க போகின்றது அதாவது இரண்டு விசைகள் செங்குத்தாக தாக்கினால் அதன் விளையுள் விசையானது ஆர் வர்க்கம் ஈக்குவல் டு பி வர்க்கம் சக கியூ வர்க்கமாக இருக்க போகின்றது வடிவாக எங்களால் சிம்பிளா அந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண முடியும் அதே போலதான் வந்து இந்த கோணத்தை நாங்கள் காண்றதுக்கு இதே மெத்தட்ல வடிவா பாருங்க எங்களுக்கிட்ட இருக்கிற அந்த சமன்பாடு என்னவாக இருக்கின்றது tan ஆல்பா சமன் எங்களோட சமன்பாடு tan
alpha சமன் q sin theta over p சக q cos theta. Okay, இப்பு வாருங்க q sin 90 theta வந்து தொண்ணுர் வாக்கே p q cos 90 தொண்ணுர் வாக்கே ஆகவே எங்களுக்கு தெரியும் sin 90 வாக்கை வந்து 1 cos 90 வாக்கை வந்து 0 இப்பு sin 90 வாக்கை 1 ராக இருந்தால் 1 தர q q over q into 0 0 p plus 0 p ஆகவே tan alpha இந்த சமன்பாட்டின் மூலம் பெறப்படும் எங்களுக்கு ரெண்டு விதத்தில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இந்த ரெண்டு கோணங்களும் 90 ஆக இல்லாமல் தாக்கினால் வந்து நேரடியாக நாங்கள் இந்த சமன்பாட்டை பிரி வைக்கலாம் இந்த கருத்து கலர் மார்க்கரால் பாக்ஸ் பண்ணப்படுறது ஆனால் இந்த ரெண்டு கோணங்களும் 90 ஆக தாக்கினால் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த நீல கலரால மார்க் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு சிம்பிளாவே நீங்க அதை பயன்படுத்த முடியும் cos 90 equal to 0 sin 90 equal to 1 என்று தெரிஞ்சாலே போதும் ஓகே இப்ப இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க எவ்வாறு எங்களுடைய இந்த சில இலகுவாக வருகின்ற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தியரி தெரிஞ்சு கன்செப்ட் தெரிஞ்சுட்டு சொன்னா வந்து எங்களுக்கு எந்த கணக்கும் வந்து கஷ்டமாக தெரியாது இப்போ பெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து கன்செப்டை வழியை விளங்கி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எதையும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு கணக்கு பாருங்க இரண்டு விசைகள் செங்கோணத்தில் தாக்குகின்றன இரண்டு விசைகள் செங்கோணத்தில் 8 நியூட்டன் 6 நியூட்டன் ஆகவே ஏ என்ற புள்ளியில் தாக்குகின்றது அப்போ உங்களிடம் கேட்பாங்க உங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொன்னால் வந்து இந்த ஏ என்னும் புள்ளியில் தாக்கப்படும் 8 நியூட்டன் மற்றும் 6 நியூட்டன் என இரு விசைகளின் விளைவுள் விசை மற்றும் விளைவு கோணம் என்பவற்றினை கணிக்க ஆகவே எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் செங்கோணத்தில் தாக்குற வடிவா எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஆர் ஸ்கேர் ஈக்குவல் டு பி ஸ்கேர் பிளஸ் கியூ ஸ்கேர் இந்த சமன்பாடு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுக்கு முதல் நிறுவனம் ஆகவே ஆர் வர்க்கம் சம பி வர்க்கம் என்றது 18 வர்க்கம் சக ஆரின் வர்க்கம் ஆகவே ஆர் ஈக்குவல் டு வர்க்கம் மூலம் 100 எவ்வாறு 64 சக ஆரா 36 ஆகவே ஆர் ஈக்குவல் டு 10 நியூட்டன் அப்ப நாங்கள் விளைவு விசையை கண்டுதான் 10 நியூட்டன் இப்ப நாம் என்ன செய்யணும் அடுத்தது வந்து விளைவு கோணத்தை காண வேண்டும் ஆல்பா டான் ஆல்பா சமன் tan alpha சமன் ஏற்கனவே பார்த்தது q over p இங்க கவனிச்சீங்களா இருந்தால் இங்க கோணத்துல பிரமாணங்களை பிரிச்சிடக்குள்ள வந்து பெரிய கோணத்தை நாங்க இப்போ வந்து கீழ போட்டு கொள்ளணும் அப்ப பெரிய கோணத்தை நாங்க கீழ போட்டீங்கன்னு சொன்னா சொன்னீங்களா இருந்தால் 6 இங்கு 8 tan alpha ஆகவே alpha equal to tan inverse r angle 8 ஆகவே alpha equal to 700 பெருமானம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க கட்டாயம் உங்களுக்கு தெரியும் இரண்டு விசைகள் கோணப்பாட்டில் தாக்கக்குள்ள வந்து அதன் விளைவு விசை வந்து என்ன செய்யுமாக இருந்தால் பெரிய விசைக்கு அருகாமையாக இருக்கும் இதை கட்டாயம் ஞாபகத்துக் கொள்ளுங்க இதுல 8 நியூட்டன் இல்ல 6 நியூட்டன் இதில் விளைவு விசை வந்து கட்டாயம் இந்த 8 நியூட்டனை சார்ந்ததாகத்தான் இருக்கும் அல்லது துவாறு இருந்தால் இங்க 8 நியூட்டன் இதுல 10 நியூட்டன் இருக்குமாக இருந்தால் இதர விளைவு விசை வந்து இந்த 10 நியூட்டனை சார்ந்ததாக இருக்கும் அதாவது 10 நியூட்டனுக்கு அருகால் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்ப எங்களுக்கு தெரியும் வந்து இந்த ரெண்டுலையும் வந்து எது பெரியது என்பது
8 நியூட்டன் பெரியது. ஆகவே விளைவுகளும் வந்து இந்த 8 நியூட்டனை சார்ந்ததாக இருக்கும். R equal to 10 நியூட்டன். சிம்பிள் சிம்பிளான கணக்குகள் உங்களுக்கு எம்சிக்யூக்களுக்கும் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்ப்போம் விசை பிரிப்பு. விசை பிரிப்பு என்றால் என்ன? டெஸ்ட்டுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த விசைகளை நாங்கள் நான் ஏற்கனவே ஒரு கணக்கில் சொல்லியிருக்கிறேன். வந்து ஒரு பொருளை நாங்கள் விசையை பிரயோகித்து மூவ் பண்ணக்குள்ள நேராகவும் நாங்கள் இழுக்கலாம் அல்லது கோணப்பாட்டிலும் நாங்கள் இழுக்கலாம். தீட்டா எஃபர்ட் விசை வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த பொருளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த விசையானது கிடையாகவும் வழங்கப்படவில்லை, நிலைக்குத்தாகவும் வழங்கப்படவில்லை. ஒன்று எங்களுக்கு கிடையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் நிலைக்குத்தாக இருக்க வேண்டும். அவ்வாறாயின் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று கிடையாக இந்த விசையை எடுக்க வேண்டும் அல்லது நிலைக்குத்தாக இந்த விசையை எடுக்க வேண்டும். இந்த ரெண்டு நிலையையும் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் எவ்வாறு செய்கின்றது பார்ப்போம். ஒரு புள்ளியில் கிடையாக ஒரு விசை ஒன்று தாக்குகின்றது. எக்ஸ் என்ற விசை தாக்கப்படுகின்றது தீட்டா கோணத்தில். இப்போ நான் இந்த விசையை வந்து எனக்கு கிடையாக எடுக்க வேண்டும், இல்லையாக இருந்தால் நிலைக்குத்தாக எடுக்க வேண்டும். வடிவாக்கவன் இங்கே ஒரு கோணத்தினை ஒரு கோணத்தை நாங்கள் அமர்த்தி எடுத்தமாக இருந்தால், இந்த கோணத்தை அமர்த்தினமாக இருந்தால் cos தீட்டா F cos தீட்டா இந்த கோணத்தை நாங்கள் அமர்த்தினமாக இருந்தால், அதே கோணத்தை நாங்கள் விதித்தமாக இருந்தால் பாருங்க, இந்த கோட்டை நாங்கள் இப்படியே எடுத்த முடிச்சோம்னால் வந்து இந்த கோணம் விதிப்பட்டு வரப்போகுது. இந்த கோணம் விதிப்படக்குள்ள வந்து F sin தீட்டா சிம்பிளானது. sin தீட்டா அல்லது இவ்வாறும் வரலாம். அத கிடைக்கோணம் தான் தரப்படணும் என்பதற்கும் அவசியம் இல்லை. இது தீட்டாவாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு ஒன்று இந்த கிடையானது தேவை, அல்லன்னு சொன்னால் நிலைக்குத்தானது தேவை. F என்ற விசை. ஆகவே இப்ப பாருங்க, இந்த F நீங்க எங்க எடுக்கணும்னு சொன்னா இந்த கோணத்தை அமுதமா வெளி பண்ணுமா? வடிவாக்கு தெளிவங்களுக்கு இந்த கோணம் விரித்தால் தான் இந்த F இங்க வரும். ஆகவே விரித்தால் எங்களுக்கு இணையாகவும் சைன். அப்ப விரித்தால் சைன் தீட்டா. இப்ப பாருங்க, இந்த இருக்கிறப்ப எங்க எடுக்கணுமாக இருந்து சொன்னால் இந்த கோடு வந்து இங்க வரணும். ஆகவே இந்த கோணம் வந்து அமர்த்தப்பட போகுது, நெருக்கப்பட போகுது. நெருக்கப்பட்டால் வந்து cos cos தீட்டா F. இதைத்தான் வந்து நாங்கள் விசை பிரிப்பு என்று சொல்றது மிகவும் எளிதானது. அப்ப இந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? வந்து இந்த கணக்குகளை இலகுவாக செய்யலாம். இப்ப F equal to இங்க வந்து ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறாங்க. தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி 30 பாகையாக இருக்குமாக இருந்தால் நாங்க என்ன செய்யலாம்? வந்து இப்ப பாருங்க, நான் இந்த 30 பாகை இப்ப இந்த F வந்து நான் இங்க எடுக்கணுமாக இருந்தால் இந்த கோணம் இந்த 30 வகை கோணத்தை அமர்த்தி வந்து சீருவாக்குனா தான் வந்து நான் என்ன செய்யலாம்? இந்த F இங்க கொண்டு வரலாம். ஆகவே ஒரு கோணத்தை நான் அமர்த்தினாக இருந்தால் அது வந்து F cos 30 வகை. அதே F நான் இங்க எடுக்கணும்னு சொன்னா அந்த 30 வகை விரிவட்டு வரணும். விரிவட்டு வந்து 90 வகைக்கு வந்திருக்க பிறகுதான் வந்து இந்த F என்றது வந்து இங்க வந்திருக்கும். ஆகவே இங்க வந்து F sin 30 பாகை. ஆகவே நான் சிம்பிளாக என்ன செய்யலாம்? இந்த திசையில கிடையாக F cos 30 பாகையை பிரதிடலாம் அல்லது மேல் நோக்கி F sin 30 பாகையை பிரதிடலாம். இப்ப ஒவ்வொரு இதுல பிரச்சனைகள் கணக்குகள் வரும் என்றதை நீங்க வடிவ கவனித்துக் கொள்ளுங்க. நான் சிம்பிளான ஒரு கணக்கு வந்து சொல்றேன். ஓர் உப்புமான தரையில் பொருளொன்று வைக்கப்பட்டு
கிடையாக 30 வாகை கோணத்துடன் 30 நியூட்டன் விசை வழங்கப்பட்டு ஒரு பொருள் ஒன்று அசைக்கப்படுகின்றது அல்லது இழுக்கப்படுகின்றது. அப்பொருளின் திணிவு 5 கிலோகிராம். அப்பொருளின் ஆர் முடுகளை காண்க. அப்ப நாங்க காண வேண்டியது ஆர் முடுகள். நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி எங்களுக்கு இருக்கிற ஒரே சமன்பாடு வந்து எஃப் சமன் எம் ஏ. இந்த எஃப் சமன் எம் ஏ நாங்க வந்து மேல்நிலைக்குத்தாக பயன்படுத்தலாம் அல்லது கிடையாக பயன்படுத்தலாம் அல்லது கோணப்பாட்டை பயன்படுத்தலாம். அப்ப நான் வந்து இங்க கிடையாக பயன்படுத்தணும்னு சொன்னால் வந்து இந்த 30 வகையை கட்டாயம் நான் இங்க எடுக்கணும். ஏன் இது நிலைக்குத்தாகவும் அல்ல கிடையாகவும் அல்ல. அப்ப நான் இத கிடையாக எடுத்தனாக இருந்தால் 30 கோணம் அமர்த்தப்படுது. ஆகவே கோஸ் 30. ஆகவே கிடையாக எஃப் சமன் எம்ஏ எப்படிதான். ஆகவே எஃப் வந்து 30 கோஸ் 30 சமன் எம் எம்ங்களுக்கு தெரியும் 5 கிலோகிராம். எம் அடுத்தது வந்து ஏ. ஏ வந்து நாங்க காண வேண்டியது. ஆகவே 30 கோஸ் 30 வந்து எங்களுக்கு எல்லாரும் தெரியும் அரை. கோஸ் 30 வந்து அரை. இது சமன் 5 கிலோகிராம் இன்டு ஏ. ஆகவே ஏ சமன் 15 × 5. ஏ சமன் 3 மீட்டர் இழுக்கப்படும் பொழுது இயங்கும் என்றதுதான் இந்த ஆன்சராக இருக்க போகின்றது. இதே போல இதுல இருந்து லிங்க் பண்ணி உங்களுக்கு இரண்டுகளை சம்பந்தப்பட்டது வரலாம் இவ்வாறு. அல்லது ஒரு கப்பி தொகுதியில வந்து ஒரு கப்பி தொகுதியில் ஒரு பொருளை வந்து இழுக்கக்குள்ள வந்து இவர் இதை கோணத்தில் இழுத்தால் 30 வாகையோ சந்தை 30 வாகை இந்த கோணத்தில் இழுத்தராக இருந்தால் எவ்வளவு விசையை வழங்க வேண்டும். நிலைக்குத்தாக இழுத்தாரன்னு சொன்னால் எவ்வளவு விசையை வழங்க வேண்டும் என்கின்ற இவ்வாறான கணக்குகளும் வரலாம். எங்களுக்கு இவ்வாறான கணக்குகள் வந்தாலும் கையில் கோலாக செய்கிறதுக்கு வந்து இந்த கன்செப்ட் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால் ஓகே. இப்போ போன வீடியோவில் நாங்கள் பார்த்தது வந்து விசைபெட்டி அறிமுகம் குந்தம் அதோட வந்து நியூட்டன் விதிகள். அப்ப இந்த தர நாங்க பார்த்தது வந்து என்னன்னு சொன்ன வழியை ஞாபகப்படுத்தி பாருங்க. விளைவுள் விசை விளைவுள் விசையில வந்து 3 பகுதிகளாக பார்த்தோம். ஒரே திசையில ஒரே நேர்கோட்டுல ஒரே திசையில போறது, ஒரே நேர்கோட்டுல எதிரெதிர் திசையில போடுறது, ஒரே புள்ளியில கோண பகுதியில தாக்குறது. இப்போ ஒரே பகுதியில கோண பகுதியில தாக்குறதுக்காக வந்து நாங்க பயன்படுத்தினது விசை இணைகர விதியை பயன்படுத்தினோம். விசை இணைகர விதின்றது என்ன? ஒரு புள்ளியில கோணப்பாட்டில் தாக்கப்படும் இரு விசைகளின் விளையுள் விசையானது அதன் அயப்பக்கங்களினால் அமைக்கப்படுகின்ற இணைகரத்தின் மூலைவிட்டத்தின் பருமனிலும் திசையிலும் சமனாக இருக்கும் என்றதான் வந்து விசை இணைகர விதியாக இருக்க போகின்றது. அடுத்தது வந்து பார்த்தோம் இரண்டு விசைகள் வந்து செங்குத்தாக தாக்கும் பொழுது அதில் விளைவு விசையை எவ்வாறு காண்றதுன்னு பார்த்தோம். அப்ப இன்னைக்கு பார்த்தது அவ்வளவையும் வச்சு கொண்டு நாங்க செய்யக்கூடிய மிக இலகுவான பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களால இலகுவாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு ஒன்று பாருங்க. கிடையாக விளைவு விசை விசை
யாது இப்ப கிடையான விளைவு விசை பாத்தீங்கன்னா சொன்னால் வந்து இது வந்து இந்த திசையில இருக்குன்றது காணி இது வந்து அதுக்கு ஆப்போசிட் எதிர் திசையில இருக்குன்றது அப்ப நாங்க என்ன செய்யணும் இதே கிடையாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இதை வந்து இதே நேர்கோட்டில் எடுக்கணும் இப்போ எங்களுக்கு வந்து இலகுவானது வந்து இந்த 8 நியூட்டனை வந்து கிடையாக்கி விடுறது இப்போ இந்த 8 நியூட்டனை வந்து நாங்கள் கிடையாக்கணுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இந்த கோணத்தை அமர்த்தணும் ஆகவே கோஸ் 30 8 நியூட்டன் இப்போ 8 நியூட்டன் கோஸ் 30 இப்போ ரெண்டும் வந்து கிடையாக வந்துட்டு இப்போ பாருங்க இந்த திசையில் தானே 10 நியூட்டன் இதுக்கு எதிர் திசையாக மைனஸ் 8 cos 30 வந்து அரை ஆகவே 10 நியூட்டன் மைனஸ் 4 ஆகவே 6 நியூட்டன் விளைவு விசை எந்த திசையை நோக்கி இருக்க போகுதுன்னு சொன்னா 10 நியூட்டன் இந்த திசையில இருக்க போகின்றது ஏன் எந்த திசைக்கு பருமன் அதிகமாக இருக்கின்றதோ அந்த திசையின் வழியில் தான் விளைவு விசையும் இருக்கும் என்றது எங்களுக்கு தெரிந்தது.